கொடுப்பதற்கு தொடங்குகிறீர்கள். அது எம்பெருமானாருக்கு பின்பு வந்திருக்கின்ற ஆச்சாரிய பெருந்தகைகள் எல்லாம் இதை ஸ்ரீ சம்பிரதாயம் என்று சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஸ்ரீயப்பதியாக இருக்கின்ற எம்பெருமானே எல்லா சம்பிரதாயமும் செய்தார். நான் அவர்கள் சுயபதிப்பும் கிடையாது. மற்ற சம்பிரதாயங்களை எல்லாம் பிரவர்த்தித்த எம்பெருமான் தன்னுடைய ஸ்ரீயப்பதித்துவமாக குணத்தை முழுமையாக வெளிப்படுத்தியது ஸ்ரீயையும் ஆச்சாரிய பதவியிலே சேர்த்திருக்கிற நம்முடைய சம்பிரதாயம் தான். அது திருவில்லா தேவன்றது போல மற்றெல்லாம் திருவில்லா நெறி திருவுடைய நெறி இது ஒன்று என்று பெரியவருடைய கருத்து. கடைசியாக இப்படி பல ஆச்சாரிய புருஷர்களை எல்லாம் அவதரித்து ஆழ்வார்களை எல்லாம் பிறப்பித்து இவர்களை எல்லாம் கொண்டு சச்சிக்க பரம்பரதாயத்தை ஒரு பெரிய பரம்பரையை உண்டாக்கினாலும் கூட ஒரு ஆச்சாரியனுடைய முழுமையான இலக்கணம் என்னென்றால் சாஸ்திரங்கள் பலவிதமான இலக்கணங்களை சொல்கின்றன. ஆச்சாரியர்கள் மந்திரஜோ மந்திர பக்தஷ சதா மந்திராசனை சுச்சி என்றெல்லாம் ஆச்சாரியர்கள் பல இலக்கணங்கள். ஆனால் ஆச்சாரியனுடைய தனிப்பெரும் இலக்கணம் என்ன தெரியுமா? நல்ல ஒரு ஆச்சாரியிடத்திலே சிஷ்யனாயிருந்து விருத்தி பண்ணி இருக்க மாட்டோம். அது பூர்த்தி இல்லாதவனுக்கு ஆச்சாரிய பதவி ஒன்று செய்ய. அது எம்பெருமான் வந்து ஆச்சாரிய பதவியில பிரதமாச்சாரியனாய் சம்பிரதாயத்திற்கு இருந்தாலும் அவனுக்கு இருக்கின்ற பெருந்துறை என்னவென்றால் தான் சிஷ்யனாயிருந்து ஒரு இடத்துல விருத்திப்பட்டது. அவதாராதிகளில் பண்ணின சாந்தி பிதி மற்றும் விஸ்வாமித்திரர் முதலானவர்களை அனுபவித்த பொழுதும் கூட எம்பெருமானுக்கு ஏற்ற சதாச்சாரியர்களாக அமைவில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஒருவன் பரமாத்மா என்பதை அறியாமலும் மற்றொருவன் பரமாத்மா என்று அறிந்து வைத்திருக்க செய்து மாட்டு மூலம் பிள்ளைகளை கொண்டு கொடுக்க வேண்டும் என்று சுத்த புருஷார்த்தங்களை பற்றி இருந்ததுனால எம்பெருமானுக்கு ஒரு தாபம் இருந்தது. ஆக நல்ல ஒரு சதாச்சாரியை சென்று ஆசிரிக்க வேண்டும் என்று திருமணம் பற்றினார். அதே முதலில் நம்மாழ்வாரை ஆசிரித்தார் என்பதை நம்மாழ்வாரை சொல்கிறார். இவன் போக சொன்னால் அகழ்வானும் அகலாய், போக என்றால் உகப்பையும் தவிர்ந்து, இப்படி எம்பெருமானுடைய இட்ட வழக்காக இருந்து அந்த விதி வகையே இருக்கின்ற எம்பெருமான் ஒருவனே உபதேச சற்பாத்திரம். எம்பெருமானை போல சிறந்த ஒரு தேவதை இல்லை என்று நமக்கு தெரியும். அதே போல அவனை விட சிறந்த பாகவதும் இல்லை, அவனை விட சிறந்த ஆச்சாரியும் இல்லை. ஆனால் அவன் சுதந்திரனாக இருந்து பிரேம பாரதந்திரத்திலே பூண்ட வேஷம் ஆகினாலே இயல்பிலேயே அதாவது நிருபாதிகமான பாரதந்திரத்தையுடைய பெண்மை உடையவராக இருக்கின்ற ஆழ்வார் ஆச்சாரியார்கள் பக்த பாகவதத்தவருடைய ஸ்தித்தியை அவனால் பின்பற்ற முடியாது என்பது அவருக்கு விதிவிலக்கு. அதை பின்பு பெரியவரிடத்தில் படித்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்மாழ்வாரிடத்தில் அவன் சிஷ்யப்படுத்தி கொண்டிருக்கிறான். திருப்பங்குடி நம்பியாக இருந்து எப்பெருமானிடத்தில் சிஷ்யப்படுத்தி கொண்டிருக்கிறான். இறுதியாக மணவாள மாமனிடத்தில் சச்சிஷனாக இருந்திருக்கிறான் என்பது தெரியும். இதே மணவாள மாமனிடத்தில் வந்ததனால்தான் அவனுக்கு ஒரு சதாச்சாரிய பிராப்தியினால் உண்டான ஒரு சந்துஷ்டியும் சந்திருப்தி உண்டாகி தனியையும் அருணம் செய்தான் என்பது கருத்து. அவர்களிடத்தில் இல்லாத ஒன்றை இங்கு என்ன கண்டான் என்பதை பார்க்க வேண்டும். மணவாள மாமனிகள் யார் என்பதை பல பேர் பலவிதமாக சொன்னார்கள். பவிஷ்ய ஆச்சாரிய விக்கிரகத்தை போல எம்பெருமான விஷயத்தில் மணவாள மாமனிகளுடைய விஷயத்திலே கூட இன்னொரு அவதாரம் எடுத்து வரப்போகிறார். அனந்தாழ்வார் மற்றொரு அவதாரத்திலே வரப்போகிறார். ஜெகத்ரக்ஷயா உலகத்தை ரட்சிக்கின்ற யாதத்தினாலே அபரோ அனந்தா ஜனிஷ்ய சபரோ முனி மறுபடியும் இந்த அனந்தன் மற்றொரு முனிவராக வரப்போகிறார். அவரிடத்தில் யார் யார் அவருடைய தத் ஆஷ்ரயாக யார் யார் அவரை ஆசிரிக்கிறார்களோ அவர்களுக்கு மூன்று குணங்கள் உண்டாகும். சதாச்சாரா அவர்கள் நல் ஒழுக்க உடையவர்களாக இருப்பார்கள். சாத்விகா தேர்ந்த நெறிமுடையவர்களாக இருப்பார்கள். தத்த தரிசன இதனாலே உள்ளபடி பொருளை அறிகின்ற ஒரு திறத்தை பெறுவார்கள் என்று துண்ணுமுகள் தண்டாடை கோழப்பருக்கு தேவப்பெருமான் அருள் செய்தார் உள்ளது சொல்லுவோம். அதாவது இனிமேல் மணவாள மாமுனி பரன் அனந்தனுடைய மற்றொரு அவதாரமாக வரப்போகிறார். அவரிடத்தில் அழிவு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஒழுக்கமுடையவர்களாகவும் நெறிய உள்ளபடி உணர்பவர்களாகவும் சத்த குணமுடையவர்களாக அதை அனைவருக்கும் அளிக்கின்ற ஒரு வள்ளல் பெருமக்களாகவும் திகழ்வார்கள் என்று பவிஷ்ய ஆச்சாரிய விக்கிரகத்தை பற்றி எம்பெருமானார் வித்தாந்தத்தை போல இதுவும் இருக்கிறது. ஆக மூன்று விதமாக நிர்வகிப்பார்கள். அதாவது யார் இந்த அவதாரம் என்பதை நிர்வகிப்பது என்று கேட்டால் உட்பிரேட்சை என்பார்கள். சிறிடம் இருக்கின்ற ஒரு விசேஷமான குணங்களை செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இவர்கள் சாத்விகைகி விதக்கியாய என்று ஒரு எம்பெருமானாருடைய மக்களத்தில் சாத்விகர்களாக இருப்பவர்கள் சில பண்புகளை பிரதிபலிப்பதை பார்த்து இவர்கள் அந்த பண்புகளின் ஒப்புமை ஒற்றுமையை நோக்கி இவர்கள் இவருடைய அவதாரமாக இருக்கக்கடவர்களோ என்று கருதுவர். அதுபோல யார் யார் எம்பெருமானாருடைய தன்மைகளை எல்லாம் பார்த்தார்களோ, அதாவது அனந்தர் என்று சொன்னால் அளவற்ற ஞானத்தை உடையவர். எம்பெருமானுக்கே குற்றவர் செய்வான் சென்றால் குடையா முதலானவற்றை கண்டுகொள்வது. இது போல எம்பெருமானிடத்திலே கைங்கரிய புத்தி உடையவர்களாக அனந்தமான ஞானமுடையவர்களாக வைராக்கிய நிச்சவர்களாக விண்ணுவாயிலும் சீரியர்களாக சிலரை பார்க்கும் பொழுது தனித்தன்மையை நோக்கி இவர்கள் அவர்களுடைய சாயலாக இருக்க வேண்டும்,
இவர் நரசிம்மனுடைய அருளாக இருக்க வேண்டும், இது ஹயக்ரீவருடைய அருளாக இருக்க வேண்டும் என்று உலகத்தில் நாம் சரஸ்வதி கடாட்சம் முதலானவற்றை லௌகிகர்கள் சொல்வது போல, ஆஸ்திகர்கள் பொதுவாக சொல்வது போல, இந்த அவதாரங்களுடைய செயல்பாடுகளை நோக்கி சில பேர் உற்பேட்சை செய்வார்கள். ஒன்று அனுபூதி, நேரடியாக காண்பது, நேரடியாக இரண்டு பேர் காண்பார்கள். அவருக்கு எப்பொழுதும் உபச்சாரம் செய்கின்றவர்களும் காண்பார்கள், அது அருளுதல். அபச்சாரம் செய்பவர்களும் ஒரு சில சூழ்நிலை காண்பார்கள், அது சீரிய அருளுதல். ஆக இருவருக்கும் அந்த பேர் உண்டு. ஆக இவர்களே வாய் முடிந்தோ, முன்னோர்கள் முடிந்தோ, எம்பெருமான் நேரடியாக முடிந்தோ, சொப்பத்தில் முடிந்தோ, அர்ச்சகருக்கேன ஆவேசித்தோ, அல்லது ஏதேனும் திடமான சாஸ்திர பிரமாணங்களை சூச்சிப்பித்திருந்தாரோ, அபச்சார உபச்சாரங்களினாலே நாம் கண்டு உணர்ந்தாரோ, உட்பிரட்சியினாலே அறிந்தாரோ, இத்தனை ஒரு அவதார பொருட்களை நிர்ணயிப்பதற்குரிய வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் தொகுத்து வைத்து தெளிந்து இவர் இன்னாருடைய அவதாரம் இப்படிப்பட்ட பெருந்தகை என்று பெரியவர்கள் நிர்ணயிப்பது. அந்த விதமாக மூன்று விதமாக நிர்ணயித்தார்கள். எதிவரருடைய புனரவதாரம், பரமதங்களை எல்லாம் கண்டித்து எம்பெருமானவருடைய விசிஷ்ட சம்பிரதாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றிருக்கின்ற சூழ்நிலை அப்பொழுது இருந்தது. அத்வைதம் அப்பொழுது மறைந்து காணப்பட்டது, ஜைன மதங்கள் நம்பி கிடந்தன, சைவ மதம் தலைநோக்கி இருந்தது. இவர்களை எல்லாம் கண்டித்து புத்திருஷ்டிகளையும் பாக்கியங்களையும் நிரசித்து தன்னுடைய வளத்தை நிலைநாட்டுக் கொண்ட பெரும் வெளியில எம்பெருமானார் அப்பொழுது முழுமையாக இருந்ததனாலே அந்த பணியை விட்டு தத்துவார்த்தங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பிரபந்த வியாக்கியானங்களையோ ரகசிய விஷயங்களையோ அவர் சொல்ல இயலாமல் போயிற்று. அந்த தாபம் நீங்குவதற்காகத்தான் மறுபடியும் ஒரு 80 ஆண்டுகளில் இருந்து மனபார மாமுனிகளார் இந்த கைத்தறிகளை செய்தார் என்று பெரியோர் ஊகிப்பது. ஆக எதிவர புனரவதாரமாக அவரை கருதுதல், இரண்டாவதாக அனந்தனுடைய அபராவதாரமாக கருதுதல், மூன்றாவதாக எப்படி கண்ணமுடிந்து கொண்டுள்ள காதலே ஒரு வடிவாக கிருஷ்ண திருஷ்டா தத்துவமாக நம்மாழ்வார் வந்தாரோ, அதுபோல் யதீந்திர திருஷ்டா தத்துவமாக எம்பெருமான் மீது கொண்டுள்ள, எம்பெருமானார் மீது கொண்டுள்ள காதலே ஒரு வடிவாக இவர் பிறந்திருக்கிறார் என்பது பெரியவருடைய கருத்து. அதாவது வடுகு நம்பி என்கின்ற ஒருவர் எம்பெருமானிடத்தில் எப்படி அனுபவித்திருந்தார் என்று தெரியும், கிடாமி ஆச்சாங்க எப்படி கிடந்தார் என்பது தெரியும். அதே போல அருணாள பெருமாள் எம்பெருமானார் எப்படி ஈடுபட்டிருந்தார், புறத்தாழ்வான் எப்படி ஈடுபட்டிருந்தார், முதலியாண்டான் எப்படி ஈடுபட்டிருந்தார் என்று தெரியும். இந்த எம்பெருமானாருடைய காலத்திலே வசித்திருக்கின்ற, வாழ்ந்திருக்கின்ற, உடனிருந்தவருடைய மெய் காதல் அன்பு வேட்கை ஆவா இதெல்லாம் ஒன்று திரண்டு எதிராக திருஷ்ணா தத்துவமாக எதிர்ந்த பிராபண்யமே ஒரு வடிவமாக கொடுத்து அது இந்த மகான் மாமுனிகளாக வந்தது என்பதுதான் இவருடைய சேர்ப்பு. இது மூன்றாவது கருத்து. ஆக அனந்தனுடைய அவதாரம், எதிவரருடைய மத அவதாரம், எம்பெருமானார் மீது கொண்டிருக்கின்ற மெய் காதலை ஒரு வடிவெடுத்து வந்தது போல இருக்கின்ற தத்துவார்த்தங்களாக திரிந்து தத்துவார்த்தங்கள் எல்லாம் சூத்திர ரூபமாக வெள்ளை போல திரண்டு
இருந்த பொழுது அது உருக்கப்பட்டிருக்கிறது சாரமான நெல்லி போல உங்களுடைய அக்ஷைகள் அப்படின்னாலே இந்த காத்துக்கொண்டே இருந்து கடைசியில உருகி